அப்பா நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வாரேன், என் உடுப்பு கொஞ்சம் அயன் பண்ணி வைக்கிறான், நான் மறுவா ஃபங்க்ஷன் உண்டு போகணும். அப்பா நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன், உடுப்பு கொஞ்சம் அயன் பண்ணி வைங்க, நான் ஃபங்க்ஷன் உண்டு போகணும். என்ன இந்த ஆளுங்க வயறந்துட்டா சொன்ன காது குரங்க போல. அப்பா நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன், உடுப்பு கொஞ்சம் அயன் பண்ணி வைங்க. அப்பா நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன், என் உடுப்பு கொஞ்சம் அயன் பண்ணி வைங்க போல. லூஸ்கார காது அந்த A few moments later. பாபா வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தேன், உடம்புல ஒரு சாயியா இருக்கி டீ கொண்டு போட்டுத்தாங்க. என்ன இந்த ஆளு காலையில் வந்து இப்படி தான் இருக்கேன். பாபா நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தேன், உடம்பெல்லாம் ஒரு சாய் அரிக்கி டீ கொண்டு போட்டுத்தாங்க. குடிக்கும் பாபா எத்தனை நேரம் பாப்பா கேட்குற, கொஞ்சம் டீ கொண்டு போட்டுத்தாங்களா பாப்பா? உண்மையிலே இந்த ஆளு காது கேட்காது போல. நம்ம கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் மர கால் பண்ணி கேட்போம் டாக்டர். இந்த கிட்னி ஏரியா வாப்பாக்கு ஒரு சாயா தரிக்கு காதெல்லாம் கேட்குதுல போல. டாக்டர் கால் பண்ணி கேப். ஹலோ டாக்டரா? டாக்டர் இன்றைக்கு எங்களை வாப்பாக்கு காது கேட்குதுல போல. கொஞ்சம் நான் என்ன காய்ச்சாலும் ட்ரிப்பில் வருதே இல்லை எங்கள் வாப்பா காது கொஞ்சம் அப்செட் போல. என்னண்டு கொஞ்சம் என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். அப்படியா? அப்பண்டா கொஞ்சம் தள்ளி போய் நின்று கதைச்சு பாருங்க. அப்படியும் பழங்கள்னா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கதைங்க, அப்படியும் பழங்கள்னா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கதைங்க, அப்படியும் பழங்காட்டி பிறகு கூட்டுவாங்க. சரி டாக்டர், நம்ம அப்படி செஞ்சு பார்ப்போம். பாப்பா கேட்குதாண்டு பாப்பா இல்லாடி கொண்ட கூட்டிட்டு வாரன் பருவோம். பாப்பா இன்றைக்கு நம்ம ராவைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் சரியா? என்ன கேட்குது இல்லை கொஞ்சம் முன்னுக்கு போவோம். வாப்பா இன்றைக்கு ராவைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போவோம். என்ன செய்யற? வாப்பா இன்றைக்கு ராவைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம். எத்தனை தரம்டா செல்ற? சரி சரி என்று உனக்கு என்னடா காது செவிடாடா போட. அப்ப காது செவிடி நமக்கு தானா? மியூசிக்